காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி சென்னையில் நடத்தப்பட்ட பைக் ரேஸால் மெரினா கடற்கரை சாலையை ஸ்தம்பித்தது. ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் தொடர்ந்து பைக் ரேஸ் பந்தயம் சட்டவிரோதமாக நடந்து வருகிறது. அதிலும் வார இறுதி நாட்களில் இரவு நேரங்களில் சென்னை மெரினா கடற்கரை சாலை இருசக்கர வாகனங்களால் நிரம்பிவிடும். சட்டவிரோதமாக நடைபெறும் இந்த இருசக்கர வாகன பந்தயத்தை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கு பலன் கிடைப்பது இல்லை. இருப்பினும் காவல்துறையின் எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தொடர்ந்து வருகிறது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் வார இறுதி நாளில் இருசக்கர வாகன பந்தயம் நடைபெறாமல் இருக்க இரவு காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் நள்ளிரவிற்கு மேல் மெரினா கடற்கரை சாலை முழுவதும் இருசக்கர வாகனங்கள் குவியத் தொடங்கின. வழக்கம் போல் வாகன பந்தயமும் தொடங்கியது. இதனால் அந்த சாலை முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. விதவிதமான இருசக்கர வாகனங்கள், அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்வது என மெரினா கடற்கரையில் குவிந்த இளைஞர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் ஆபத்தை கொஞ்சமும் உணராமல் பந்தயத்தில் ஈடுபட்டனர். இதனால் மெரினா கடற்கரை சாலையை ஸ்தம்பித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதும் மிகவும் வேதனையான ஒன்று. தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த பைக் ரேஸை கட்டுப்படுத்த காவல்துறை கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.